ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரீ அனிமேட்டர் பார்ட் 2 தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதுல செத்து போனவங்கலாம் உயிரோட வர வைக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன், அது டெட் பாடி மேல ட்ரை பண்ணும் போது அது பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அதுல ஹீரோயின் இறந்து போயிட்டா. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அந்த இன்ஜெக்ஷனை போடுறான். அதோட அந்த படத்தை முடிச்சாங்க. அதனுடைய கண்டினியூவா தான் இந்த செகண்ட் பார்ட் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த படம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த படத்தில் ஒரு புது கேரக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு டாக்டர், மார்ச்சில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி விசாரிக்க வர்ற ஒரு போலீஸ், அதே ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு கிளாரா, அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு புது ஹீரோயின். அடுத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே அந்த மூளை டாக்டருடைய தலை மட்டும் பேசுது, டே வெஸ்ட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டான்னு கத்துது. அங்கே கட் பண்ணால் 8 மாதத்துக்கு அப்புறம் 10,000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்மி மெடிக்கல் கேம்ப் காமிக்கிறாங்க. அங்கே சிவில் வார் போயிட்டுருக்கு. அங்கே வாலண்டரியாக வந்து ஒர்க் பண்ணுற ஹீரோ அப்புறம் வெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் எப்படி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சான்னு தெரியல. அந்த சோல்ஜருக்கு நிறைய அடிபட்டிருக்கு. ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சோல்ஜர் இறந்து போயிடுறான். உடனே ஹீரோ ஃபீல் பண்ணி காப்பாற்ற முடியலன்னு சொல்லி கீழே உட்காந்துடுறான். ஆனா வெஸ்ட் தன்னுடைய சேட்டையை காமிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு விட்டுறான். இப்போ ஒரு பொண்ணு வந்து கத்துற, நம்ம உடனே தப்பிச்சு போய் ஆகணும், எனிமீஸ் கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்பதான் பாக்குறா வெஸ்ட் கிட்ட அந்த ஆர்மி ஆபீசர் வியர்டா நடந்துக்கிறான், பைத்தியம் முடிச்ச மாதிரி. உடனே வெஸ்ட் கன் எடுத்து சுட்டுறான் அந்த சோல்ஜரை. ஹீரோ வந்து கன் சவுண்ட் கேட்டு வெஸ்ட் கிட்ட வந்து கத்துறான், நீ எல்லாம் திறந்தவே மாட்டியா, ஏற்கனவே இந்த இன்ஜெக்ஷன் பண்ணி எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அது நீ மறந்துட்டே அப்படின்னு சொல்லி கத்துறான். வெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட, இந்த பச்சோந்தியோட டிஎன்ஏ வச்சுதான் நான் அந்த மருந்து கண்டுபிடிக்க போறேன், அப்ப மூளையும் செயல்படும், நான் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம எனிமிஸ் வராங்க வாடா போலன்னு சொல்லி இருக்கிறான். அவன் அந்த பச்சோந்திய பேக் உள்ள வைக்கிறான். பார்த்தா உள்ள இனிமி வந்துடுறானுங்க. இப்ப வெஸ்ட் வச்சிருக்க கண்ண வச்சு ரெண்டு பேர்த்த சுடுறான். அப்படியே சண்டை நடக்குது. அந்த டைம்ல வெஸ்ட் ஒருத்தன் கொலை பண்ண போகும்போது ஹீரோ தடுக்க போறான். அந்த டைம்ல ஹீரோக்கு கத்தி குத்த விழுந்துடுது. அங்கிருந்து ஹீரோவை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான் வெஸ்ட். இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க, உள்ள ஒரு பேஷண்ட் காமிக்கிறாங்க, அவதான் கிளாரா. அவளுக்கு இப்ப ஒரு ஆபரேஷன், சோ எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறான் நம்ம ஹீரோ. அவ ஆபரேஷனுக்காக பயப்படுறா. அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரக்சர்ல தூக்கி வச்சிடறான். சோ அங்க கட் பண்ண போலீஸ்காரன் ஒருத்தன் வரான், ஒரு டாக்டர் பாக்குறான். ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்ப நான் அந்த கேஸ் விஷயமா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த கேஸ் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தான் க்ளோஸ் ஆச்சு, என்ன பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்றான். அப்படியே பேசிக்கிட்டே ஏதோ ஒரு பார்சல் எடுத்து வைக்கிறான். திறந்து பார்த்தா அந்த மூளை டாக்டருடைய தலை 8-9 மாசம் ஆகியும் கெடாம அப்படியே இருக்கு. அப்படியே அந்த தலையை வச்சு டாக்டர் பாக்குறான். இது எப்படி கெடாம இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் கேக்குறான். இதெல்லாத்தையும் நாங்க நல்லா பதப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான் டாக்டர். இப்ப அப்படியே இந்த பணத்தை எல்லாம் எரிக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு, அங்க ஒரு டெட் பாடி எரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துணியை தூக்கி பாக்குறக்கு பார்த்தா கால் கட்டா இருக்கு. போலீஸ்காரன் கால் எங்கயான்னு கேக்குறான். அதுக்கு இவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், கால் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வரான் வச்சுட்டு அங்க வந்து அப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கவர் எடுக்கிறான். இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் வெஸ்ட்டை தேடிக்கிட்டு இருக்கான். பேஸ்மெண்ட் போய் அவனை கூப்பிடுறான். திடீர்னு பார்த்தா ஒரு சந்து வழியா வரான். அட பழகில பைத்தியகார டாக்டர் பொம்பளை இருக்கான் வெஸ்ட்டு. ஸோ அந்த சந்தை க்ளோஸ் பண்ணுறான். பீரோவை தள்ளி வச்சு வெஸ்ட்டை அந்த பச்சோந்தையை வெட்டி அதில் ஒரு ஆர்கானை எடுத்து அதில் இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதோ எடுக்கிறான். அதை எடுத்து இவன் கண்டுபிடிச்ச மருந்தோட மிக்ஸ் பண்ணிக்கிறான். இது வரைக்கும் நம்ம டெட் பாடிக்கு தானே பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம பாடி பார்ட்ஸ்க்கே பண்ண போகிறோம், பாடி பார்ட்ஸ்க்கே உயிர் வர வைக்க போகிறோம். 4 விரலும் ஒரு கண்ணும் இருக்குதுங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு எடுக்கிறான். கண்ணையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த எடுத்த மருந்து எடுத்து இதில் வைக்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு அந்த கண் அசைது, அப்படியே நடக்கவும் செய்யுது. அப்படியே ஹீரோ கோவப்பட்டுட்டு போறான். தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கடா, அந்த விரல் கண்ணெல்லாம் சேர்ந்துச்சு இல்லையா, அதை அப்படியே ஏஞ்சி வெளியில ஓடுது. இதை யாரும் கவனிக்கல. இப்போ ஹீரோவை கூப்பிடுறான் வெஸ்ட்டு. கூப்பிட்டு நான் உனக்கு ஒன்று காமிக்கணும்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தான் இல்லையா ஒரு பார்சல். போன படத்து ஹீரோயினுடைய பேர் போட்டிருந்தது இல்லையா, அது அது ஹார்ட் போல இருக்கு. இதுக்கு தான் நம்ம உயிர் வர வைக்க போறோம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படியே அந்த ஹார்ட் பார்த்த உடனே பழைய ஞாபகங்கள்லாம் ஹீரோக்கு வருது. ஸோ ஒத்துக்கிறான். இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, வெறும் ஹார்ட்டு அதில் ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மனுஷனாக உருவாக்க போறானா பெஸ்ட்டு. பைத்தியகாரத்தனமா இல்லை. இந்த டைம்ல காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அப்படி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போறானுங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரன் ஹீரோ விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான். இவனுக்கு ரெண்டு பேத்தையும் போலீஸ் விசாரிக்கிறான் அந்த லேப்ல நடந்த ஆக்சிடென்ட் பத்தி. ஸோ இங்கே கட் பண்ணா அந்த புதுசாக வந்திருக்க டாக்டர் ஒரு வவ்வால பருத்து அதுல இன்ஜெக்ஷனை போடுறான். அதுக்கு உயிர் வந்து கத்துதுங்க. குரோஷமா நடந்து பறந்து வந்து அந்த டாக்டர் மூஞ்சிலே பார்க்குது. ஒரு வழியா மூஞ்சை விட்டு எடுத்து கீழே வச்சு அப்படியே ரெக்கை மட்டும் விட்டுறான். பரவாயில்ல இந்த மருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ண பணத்தெல்லாம் இருப்பான் இல்லையா, அவன் புக் படிச்சு சும்மா ஜாலியா உட்காந்துருக்கான். அங்க வெஸ்ட் வந்து அவனை வெளியே அனுப்பிச்சுட்டு இவன் ஏதோ திருத்தணும் பண்றான். அந்த இடத்துக்கு ஹீரோ ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வரான். அப்படியே இங்கே டாக்டர் மூளை டாக்டர் தலையை வச்சு அதில் இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறான். அவன் கொஞ்ச நேரத்தில் அந்த தலை இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லுது. இந்த டாக்டர் மூளை டாக்டரு
மூல டாக்டரு நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேக்குறான். அந்த மூல டாக்டர் இந்த டாக்டர் பேர் சொல்றான், என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த டாக்டர் மூல டாக்டர் சொல்றான், உங்களுடைய செமினார்லாம் நான் பாத்துருக்கேன், ஸோ உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல அந்த பணத்தை ஏறிக்கிறவன் இருக்கான்ல, அவன் வந்து கதவு தட்டுறான். அந்த இன்ஜெக்ஷன்லாம் போய் வச்சுட்டு இந்த டாக்டர் போய் கதவு தடுக்கிறான். பெசாம உள்ள வந்துட்டு ஒன்று காமிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ வந்து அந்த தலைகிட்ட பேச சொல்றான், மூல டாக்டர் இவங்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், இவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அந்த தலைகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, அப்படியே கண்ணு மூணு மாதிரி இருக்கு. என்ன ஜோக் அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஏறிக்கிறான், சொல்லிட்டு போயிடுறான். கதவை சாத்திட்டு வந்துடுறான் டாக்டர். இப்போ வந்த உடனே அந்த தலை அப்படியே கத்துது பாருங்க, மூல டாக்டருடைய தலை, ஏண்டா உனக்குலாம் அறிவே இல்லையடா, எதை சொல்லணும் சொல்லக்கூடாது தெரியாதான்னு சொல்லிட்டு இப்போ இவனும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்கே கட் பண்ணால் டெட் பாடியை ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறான் வெஸ்ட்டு. அப்படியே வெளியில் வந்துடுறாங்க, கூட ஹீரோவும் வரான். அந்த வீல் சேர் அப்படியே திருப்பும் போது அந்த தலை தொங்கி அப்படியே கீழே அந்த கூலிங் கிளாஸ் விழுந்துடுது. ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிடுறான். ஸோ அங்கே ஒரு நாயை பார்க்குறான் ஹீரோ, அந்த நாய்கிட்ட பேசுகிறான், ஒரு பொண்ணுக்கிட்ட ஓடிடுது. பார்த்தா ஹீரோயின், ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே கூப்பிட்றாங்க டாக்டரை, ஐ மீன் ஹீரோவை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஓகே சாப்பிட்லாம், டின்னர் எங்கே தெரியுமா பிளானு, ஹீரோடைய வீட்டில். இப்போ நடக்கிற எல்லாத்தையுமே போலீஸ்காரன் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஹீரோ போன உடனே ஹீரோயின்கிட்ட போலீஸ்காரன் வரான், இவனும் பேட்ச் எடுத்து காமிச்சு நான் போலீஸ்னு சொல்லி சொல்கிறான். அவனையும் பேட்ச் எடுத்து காமிச்சிருவாங்க எல்லாருக்கிட்டையும். இப்போ ஹீரோவை பற்றி கேட்கும்போது இது அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே இவன் ஒரு ரூம்க்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்ஜெக்ஷன் பண்ணி உயிரோடு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாமல் சாதாரணமாக சுற்றிட்டு இருக்காங்க பைத்தி. ஸோ அதில் இந்த போலீஸ்காரனுடைய ஒய்ஃபும் ஒருத்தவர் இருக்கா, அது எப்படி என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்க இந்த போலீஸ் பர்சனலா வரான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அங்க கட் பண்ண நைட் ஆயிடுது. ஹீரோவும் வெஸ்டும் சேர்ந்து தனித்தனியா இருக்க பார்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஹார்ட்டுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாங்க. ஹார்ட் வேலை செய்து ரத்தத்தை எல்லாத்தையும் அப்படியே டியூப் வழியா கொண்டு போறாங்க. அப்ப யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ யாருன்னு பாக்க போறான். பார்த்தா ஹீரோயின் தான் வந்திருக்கா டின்னருக்காக, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ அப்படியே சமைக்கிறாங்க. அப்படியே இங்க வெஸ்ட் விளையாண்டுட்டு இருக்கான், ஒரு கையும் ஒரு காலும் தனியா இருக்குங்க, அதை ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்கறான். ஐயோ பைத்தியக்கார குழந்தைங்க ஒரே விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்த உடனே அது இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வழியாக அதை பிடிச்சி குப்பை தொட்டியில் போட்டு அந்த பேப்பரில் சுற்றி வச்சுக்கிறான். பார்த்தா இங்கே ஹீரோவும் புது ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, இவ்வளோ நேரம் பழைய ஹீரோயினுக்காக அவ்வளோ பார்சல்லாம் ஒன்று சேர்த்தியாடா. இப்போ வெஸ்ட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். வெஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன விஷயம், தேவையில்லாமல் இதுக்கு வந்துட்டு இருக்கீங்க, முதல்ல வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் அந்த போலீஸ் அவனை தள்ளி விட்டுட்டு இவன் அப்படியே நடக்கிறான். ஒரு வழியாக பேஸ்மெண்ட் வந்துடுறான். பேஸ்மெண்ட் வந்து பார்த்தா தனித்தனி பார்சல்லாம் கிடக்குது, உனக்கு பண்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அப்படியே வெஸ்ட் ஒரு மருந்து எடுக்கிறான். நம்ம ஊர்ல குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க, ஆனா இவன் வச்சிருக்கிற மருந்து மூக்குல வச்சோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. அப்படியே அந்த மருந்து போலீஸ் மேல வச்சு அவனை சாவடிச்சிடறான். இப்போ ஹீரோ பேஸ்மெண்ட் வந்துடுறான், இவனையும் கொண்டுட்டியாடா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். எனக்கு வேற வழி தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறான். இப்போ மறுபடியும் அந்த இன்ஜெக்ஷன் போடுறான். கண்ணை எதுக்கும் சேஃப்டியாக நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட அந்த கண்ணை எடுத்து வச்சுட்டு இவன் இன்ஜெக்ஷன் போடுறான். இப்போ அந்த போலீஸ் எழுந்து ஒரு மாதிரியாக நடந்துக்கிறான். அப்படியே சண்டை நடக்குது. இந்த டைமில் ஹீரோவை சுடுற லெவலுக்கு போயிட்டான். அப்படியே வெஸ்ட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த போலீஸ் வழி தாங்காமல் அப்படியே ஓடிடுறான். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் ஏஞ்சு வரா, போலீஸை பார்க்குறா. அவன் அப்படியே ஒரு சோஃபாவில் உட்கார்றான். ஹீரோயின் கிட்ட போறான், என்னாச்சு சார், நீங்க எப்போ சார் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் அட்டாக் பண்றான். இவ்வளவு ஓனருக்கு ஒண்ணுன்னா டாக் சும்மா விடுமா, ஸோ அந்த டாக் போய் கடிக்க போகுது. அந்த டாகும் இவனும் சண்டை போடுறாங்க. அப்போ தூக்கி சிவத்து மேலே அடிக்கிறான். அந்த நாயோடைய முன்னங்கால் மட்டும் போலீஸ்காரன் கையில இருக்கு, அது மட்டும் பிச்சுக்கிட்டு போய் சிவத்துல அடிச்சு செத்து போச்சு. வெஸ்ட்டும் வந்துடுறானுங்க, நாய் செத்து போச்சுன்னு சொல்லி அழுகுறா. நாய் வெஸ்ட்டு தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே தூங்கிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் வெஸ்டோடைய ரியாக்ஷனை பாருங்க, நாயையும் பாக்குறான், அந்த போலீஸ் வெட்டின கையையும் பாக்குறான். ஆமாங்க, அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டான். செம காமெடி போங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் மட்டும் ஏதோ சவுண்டு கேட்டு எழுந்திருக்கிறா, ஏதோ டாகோடைய சவுண்டு தான். ஸோ அப்படியே நடந்து பேஸ்மெண்ட்டுக்கு வரா, கதவை திறக்கிறா. வெஸ்ட்டு திடீர்னு வந்து நிற்கிறான். வெஸ்ட்டு சத்தம் போடுறான், இது என்னுடைய பர்சனல் இடம், நீ எதுக்கு இங்கே வர, மரியாதை வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்படியே அவனுக்கு பக்கத்தில் அந்த நாய் நிற்குது. ஹீரோயின் பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே பேசுகிறான். அங்கே கூட பண்ணா ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டை காமிக்கிறாங்க. ஹீரோ போய் பேசலாம், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் இறந்துடுறா. ஸோ ஹீரோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறான், ஆனால் ஒன்றும் வேலைக்காகல. இந்த டைமில் வெஸ்ட்டு வந்துடுறான். வெஸ்ட்டு வந்து அப்படியே நெஞ்சு கிழிச்சு ரெண்டாக பொழுந்து கையை உள்ளே விட்டு ஏதோ பண்ணுறான், செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அட பாவிங்களா, எல்லாருமே இப்போ போயிடுறாங்க. இதை மார்ச் வரைக்கும் சொல்கிறான். இப்போ அந்த தலையை காமிக்கிறாங்க. அந்த தலை மறுபடியும் வெஸ்ட்டை திட்டிட்டு கத்துது. இதோடைய தொல்லை தாங்க முடியாமல் டாக்டர் அதோடைய வாயில் ஆப்பிளை கொடுத்துட்டு அப்படியே பார்சல் பண்ணி குப்பை
தொட்டியில போட்டுறான். அப்படியே இந்த பக்கம் வெஸ்டும் அந்த பணத்தை எரிக்கிறவனும் சேர்ந்து ஒரு பாக்ஸ்குள்ள அந்த டெட் பாடியை வைக்கிறானுங்க. மறுபடியும் அந்த டாக்டர் காமிக்கிறாங்க, அவன் ஏதோ ஆபரேஷன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது, திரும்பி பார்த்தா அந்த ஆப்பிள் உருண்டு வருது. அப்படியே அந்த போலீஸ்காரன் நடந்து வரான். போலீஸை பார்த்த உடனே இந்த டாக்டருக்கு ஒரு நிம்மதி, நீங்க தானா சொல்லிட்டு பேச வரோம். அப்படியே பார்த்தா கையில அந்த மூல டாக்டருடைய தலை பேசுது. இப்ப போலீஸை வச்சு மிரட்டுறான், நான் சொல்றதை செய்யின்னு சொல்லிட்டு. இவனும் அந்த தலையை எடுத்துட்டு போய் அந்த வவ்வால வெட்டினா இல்லையா அப்படியே அந்த இடத்துல வைக்கிறான். இப்ப மறுபடியும் பேஸ்மெண்ட் காமிக்கிறாங்க, பாடி பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு கடைசியா இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வெஸ்ட் போறான். அப்போ ஹீரோ தடுத்து இல்ல நானே இன்ஜெக்ஷன் பண்றேன்னு சொல்லி வாங்கி இவன் இன்ஜெக்ஷன் பண்றான். 15 செகண்ட் 45 செகண்ட் போயிட்டு இருக்கு, ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. 3 மினிட்ஸ் 15 செகண்ட் வரைக்கும் ஆகுது, ஒண்ணுமே இல்ல. அப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. உடனே வெஸ்ட் கடுப்பாயிட்டு போறான். கதவு திறந்து பார்த்தா வெளியில ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. வெஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த மூல டாக்டருடைய தலை அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு பறக்குது. அந்த தலை இப்ப பேசுது, இந்த டைம் நீ தப்பிக்கவே முடியாதுறான்னு சொல்லிட்டு. எல்லா டெட் பாடியுமே இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. வெஸ்ட் அந்த மூல டாக்டருடைய தலையை சுட பாக்குறான். அப்போ ஹீரோ கூப்பிட்டு காமிக்கிறான், அவன் எழுந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சுட்டாம வந்து பாக்குறான், ப்ராஜெக்ட் சக்சஸ்ன்னு சொல்லிட்டு. இவனை பார்த்து அந்த எழுந்த பொண்ணு அப்படியே ஹீரோ கிட்ட போறா. ஹீரோ கிட்ட நிக்கிற அந்த பொண்ணையும் சேர்த்து ஹீரோயின் பாக்குறா. இப்ப போலீஸ் அப்படியே கண்ணாடி உடச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குறான். அப்படியே எழுந்த டெட் பாடிஸ் எல்லாமே உள்ள வருது. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் பேசுறா, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே எழுந்த பொண்ணு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போறா. சோ அந்த டெட் பாடி எழுந்துச்சு இல்லையா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி கிட்ட போறா. ஆனா அவன் தள்ளி விட்டுட்டு, நான் இந்த உடம்புக்காக உன்னை சேர்க்கல அப்படின்னு சொல்றான். எதுக்காக என்ன சேர்த்தேன்னு சொல்லி கேக்குறா, அழுகுறா அந்த பொண்ணு. நீ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான், கைய உள்ள விட்டு இதயத்தை பிச்சு எடுத்து காமிக்கிறா, இதுக்காக தான் என்ன உருவாக்குனியான்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த பொண்ணுக்கு சேர்த்து வச்ச பார்ட் எல்லாமே தனித்தனியா பிச்சுட்டு உழுது பாருங்க. அந்த சீன் எல்லாம் கொடூரமா இருக்கும். எல்லா டெட் பாடியுமே வெஸ்ட் அட்டாக் பண்ண பாக்குது. சோ அந்த டைம்ல வெளியில நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருந்தது, இடி விழுது. அப்படியே அந்த கட்டடமே இடிஞ்சுகிட்டு இருக்கு. சோ எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வந்துடுறாங்க. கையில அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினுடைய ஹார்ட் இருக்கு. இதோட இந்த படம் முடியுது. ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட், இதனுடைய பார்ட் 3 ஒன்று இருக்கு, அதை போடலாமா வேணாமான்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 10 கமெண்ட்டுக்கு மேல வந்தாலே நான் கண்டிப்பா நான் போடுவேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இன்னும் நல்ல வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.